ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஷைன் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மேங்கோ குல்ஃபி தான் பார்க்க போகிறோம். நோ ஃபயர், நோ சுகர், குறைஞ்ச நேரத்துலேயே கம்மி இன்க்ரீடியன்ஸ் வச்சு சூப்பராக ஒரு குல்ஃபி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குல்ஃபி பண்ணுறதுக்கு நல்ல பழுத்த மாம்பழமாக ரெண்டு மாம்பழம் எடுத்துக்கோங்க. மாம்பழத்தோட தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த மாம்பழத்தை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுக்கோங்க. குல்ஃபி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சால்ட் போடும்போது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கிறோம். இதையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதில் 250 ml அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இதையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் கண்டென்ஸ்ட் மில்க் வந்து 100 ml ஊற்றிக்கோங்க. இதையும் நல்லா ஊற்றிட்டு இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் மோல்டில் வந்து ஃபில் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து க்ளே பாட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உங்ககிட்ட இருந்தால் இதில் ஃபில் பண்ணிக்கலாம், இல்லைனா மோல்டு வச்சு கூட ஃபில் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக என்கிட்ட பாட் இருந்ததுனால நான் அதில் ஃபில் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரெண்டு சின்ன டம்ளர்லேயும் ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அதில் குச்சி சொருகி குல்ஃபி ஐஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு மீதி இருக்கிற மிக்சரை இந்த மாதிரி ஒரு பெரிய க்ளே பாட்டில் ஊற்றிக்கிட்டேன். உங்ககிட்ட இந்த மாதிரி இருந்தால் ஊற்றிக்கலாம், இல்லைனா சில்வர் வேறு கிளாஸ் கண்டெய்னர் எதில் இருந்தாலும் ஊற்றிக்கலாம் நீங்கள். இப்போது ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அலுமினியம் ஃபாயில் ஷீட் போட்டு நம்ம கவர் பண்ணிடுறோம். நல்லா டைட்டாக ரேப் பண்ணிடுங்க. இப்போ இந்த டம்ளரில் ஊற்றி வச்சதில் லைட்டாக கத்தி வச்சு ஒரு சின்ன ஓட்டை போட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை சொருகிக்கலாம். இது என்ன, நம்ம குல்ஃபி மாதிரி எடுத்து சாப்பிடலாம்.
இப்போது இதை எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். 8 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணிடணும். ஃப்ரீசரில் வச்சாச்சு. 8 hours கழித்து நம்ம பார்ப்போம். 8 hours ஆயிடுச்சு. இப்போ நம்ம குல்ஃபியை ஓப்பன் பண்ண போகிறோம். நல்லா கூலிங்காக சூப்பராக குல்ஃபி ரெடியாகி வந்திருக்கு. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ இந்த குல்ஃபியை வந்து டம்ளருக்குள்ளேருந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ஒரு பவுலில் நார்மல் வாட்டர் வச்சு அதில் கொஞ்ச நேரம் வச்சிங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம். பாருங்கள், வா, சூப்பராக குல்ஃபி ரெடி. மேங்கோ குல்ஃபி ரொம்ப சூப்பராக, ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கம்மி இன்க்ரீடியன்ஸ் வச்சு, வித்தவுட் ஃபயர், நோ சுகர், சூப்பராக இருந்துச்சுங்க. ஈஸியாக கொஞ்ச நேரத்துலேயே செஞ்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக, அந்த க்ளே பாட்டில் ஊற்றி வச்ச எல்லாமே ரொம்ப நல்லா ஃப்ரீஸாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நம்ம பெரிய க்ளே பாட்டில் ஊற்றி வச்சோம் இல்லையா, அதை வந்து நம்ம இப்போ ஐஸ்கிரீம் மாதிரி எடுக்க போகிறோம். அவ்வளோ அழகாக வந்துச்சு, அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. நம்ம இதில் வேறு எதையுமே யூஸ் பண்ணலை, மைதா, கார்ன்ஃப்ளவர் எதையுமே யூஸ் பண்ணாமல். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது. பவுல்லேருந்து ஐஸ்கிரீம் எடுக்கும்போது கரண்டியை வந்து தண்ணியில் கொஞ்சம் நேரம் நினச்சிட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப அழகாக ரோல் ஆகி வரும். வாவ், மேங்கோ குல்ஃபி, மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப எம்மியாக, டேஸ்டியாக மேங்கோ குல்ஃபி, மேங்கோ ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். வாங்க, கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. சமைத்து பாருங்கள், ருசித்து பாருங்கள். நன்றி.